சொன்னது என்ன அப்படின்னா, ஆனால் இல்லைண்ண, நமக்கு கொலை பண்ணுறது தானே பிடிக்குது. இப்போ நம்ம வெற்றிமாறன் நல்லா வந்து படம் எடுக்கிறாரு. எவ்வளோ சமூகம் நல்லா படம் எடுக்காமல் ரவுடி சத்தை உயர்த்தி உயர்த்தி படம் எடுக்கும் போது, இங்கே வளரக்கூடிய இளைய தலைமுறைகள் ஏழ்மை நிலையக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு ரவுடியாக இருந்தால் தான் நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய உயர்வாக இருக்கும், அடித்தா தான் நம்ம ஆள் அப்படிங்கிற ஒரு நம்ம காவல்துறையை பார்க்கும்போது சில ஆதங்கத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இன்னும் நட்புங்கிறது இன்னும் நல்லா நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவண்ராஜன். இன்று நம்முடன் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர், மூத்த பத்திரிகையாளர் ஆ. வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் வந்து சில கேள்விகள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ ரீசெண்டாக வந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கவுண்டர், இது தொடர்ந்து வட சென்னை ரவுடிகள் என்கவுண்டர்ன்ற ஒரு கலாச்சாரம் வந்து இப்போது சமீபத்தில் உருவாகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை நோக்கி உங்களுடைய பார்வை இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்கவுண்டருங்கிறது எப்போவுமே வந்து நடக்கிறது தான், பொதுவாக நடக்கிறது தான். அது அதை தவிர்க்க முடியாது. போலீஸ் தரப்பிலிருந்து இந்த என்கவுண்டரை வந்து தவிர்ப்பதற்கான வழிமுறை இல்லை. காரணம் என்னென்னா, இன்றைக்கி சென்னை பார்த்திங்கன்னா சென்னையில் குறிப்பாக வட சென்னையை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரவுடிசம் வந்து பெருகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் வந்து இப்போது திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக கருதப்பட்ட குற்றவாளி வந்து அவரை வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணினாங்க. அந்த என்கவுண்டரை பொறுத்தளவு பொதுவாக வந்து பப்ளிக்கும் சரி மற்ற சமூக ஆர்வலருக்கும் சரி எதுவும் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாத ஒரு என்கவுண்டர் அது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு படுகொலையாக இருந்துச்சு. அந்த உடனே கரண்ட் பொசிஷன்லேயே அந்த என்கவுண்டர் நடக்குதுங்க போது அதை ஒரு ஏற்புடையதாக இருந்த மாதிரி தெரியும். அதே சமயம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முத்து சரவணன் ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணுறாங்க. அதுவும் பிரபலமான ஒரு தொழிலதிபர் பார்த்திபன் கொலை வழக்கில் முக்கியமாக சம்மந்தப்பட்ட என்கவுண்டர் பண்ணாங்க. அதுவும் இந்த பப்ளிக் மத்தியில் என்னென்னா வந்து ஓரளவுக்கு பப்ளிக் வந்து ரவுடிகளை எந்த பப்ளிக்கும் விரும்ப போகிறோம் கிடையாது. அப்போ என்கவுண்டர் பண்ணும்போது எல்லா பப்ளிக்கும் என்ன சொல்லுவாங்க, அது சரிங்கிற அவங்களுடைய பார்வை சரின்னு தான் இருக்கும். ஸோ இன்று வந்து இந்த காக்காத்தோப்பு பாலாஜி வந்து என்கவுண்டர், இந்த காக்காத்தோப்பு பாலாஜி யார் சார் இவர்? இவர் ஆக்சுவலி காக்காத்தோப்பு பாலாஜிங்கிற வந்து ஸ்டான்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அதாவது அது காக்காத்தோப்பு ரேவு அந்த கிட்டத்தட்ட துறைமுகம் ஏரியா வரும். இந்த இடத்துல இவர் ஒரு பிரபலமாக ரவுடியாக உருவாகிட்டு வராரு. இவர் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தவர், ஒரு செட்டியார் இனத்த வகையை சார்ந்தவர். அவர் வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது ஒரு நைன்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. படிக்கிற காலகட்டத்திலேயே தன்னை ரவுடியாக தான் பிரகடனப்படுத்திக்கிட்டு இருந்தார், தான் ரவுடியாக தான் வருவேன் அப்படின்னு. அதற்கப்புறம் அங்கே இருக்கிற கொஞ்சம் அந்த வாழ்வியல் சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு சில அவங்களுடைய கூட்டாளிகள் அந்த வாழ்வியல் சூழ்நிலையில் ஒரு இன்பாங்கிற ஒரு கூட்டாளி உருவாகிறார். அவர் யாருன்னா பிரபலமாக இருந்த ஒரு ஒத்தக்கன் ஜெயவாளுடைய சிஷியனாக இருந்தவர் இன்பாங்கிறவர். அவரோட சிநேகிதம் பண்ணுறாரு. சிநேகிதம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு முதல் கொலையாக யுவராஜ்னு ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணுறாரு, பண்ணுறதா சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து புஷ்பான்னு ஒருத்தரை வந்து ஒரு மர்டர் பண்ணுறாங்க. இந்த புஷ்பா யாருன்னா அந்த டைமில் அங்கே பிரபலமாக இருந்த ஒரு மூலக்கடை தாமுங்கிற ஒரு பிரபல ரவுடியோடைய சகோதரர். இப்படி தொடர்ந்து அவர் வராரு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரபலமாக இவருடைய கேஸ் ரொம்ப பிரபலமானது வந்து மயிலாப்பூரில் வந்து ரெண்டு இரட்டை கொலை நடக்குது. இந்த இரட்டை கொலையில் வந்து ஒருத்தர் சுரேஷனும் ஒருத்தரையும் பிர்லாங்கிற ஒருத்தரையும் வந்து இரட்டை கொலை வந்து பண்ணுறாங்க. இது இவருடைய சேர்ந்து இணைந்த கூட்டாளி புக்கை ரவிங்கிற ஒருத்தரும் அதற்கப்புறம் வந்து தாடி சுரேஷுங்கிறவரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இவர் வந்து காக்கா தோப்பு பாலாஜியினுடைய கூட்டாளிகளாக இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து இந்த இவங்களுடைய சாம்ராஜ்யத்தை இந்த விரிவுபடுத்துறதா சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் அவர் இந்த வாய்ப்புகள் இந்த ரவுடிசம் எப்படின்னா ஒரு பிரபலம் ஆயிட்டாலே அது தொடர்ந்து வந்து அந்த பேரை நிலைநாட்டிக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்களை ஈடுபட வேண்டிய சூழ்நிலை. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபன்ட் கேட்டில் வந்து சதீஷ்னு ஒருத்தரை வந்து கொலை பண்ணார். அவரும் அங்கே அந்த இடத்துல அப்போ வந்து ஒரு தலித் பாலுங்கிற ஒரு இருந்தார், அந்த அவருடைய சகோதரர் ஆர்க்கப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக அந்த கொலை வழக்குகள் வரும்போதே இவருடைய பெயர் வந்து அந் இந்த பகுதி வட சென்னை பகுதியில் மிகப்பெரிய பிரபலம் ஆயிடுது. அதற்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, திருச்சி அந்த பகுதி அந்த பக்கம் சார்ந்த மணல்மேடு சங்கர்னு ஒரு பிரபலமான ஒரு எல்லாருக்கும் தெரியும், மணல்மேடு சங்கர்னால் ரொம்ப ஒரு பெரிய லேபிளான ஆள். அவரோட இவர் ஒரு கூட்டணி வைக்கிறாரு சொல்கிறாங்க. கூட்டணி வச்சு இவருடைய இதை வந்து விரிவுபடுத்திடுறாங்க. அப்போ இவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இவருடைய நெட்ஒர்க் வந்து அதிகரிச்சிருது. அந்த மணல்மேடு சங்கரோட சேர்ந்து இவர் அவங்களோட சேர்ந்து பல விஷயங்களை வந்து செய்கிறதா வந்து போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த வட சென்னையை வந்து கைப்பற்றுறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க.
ஓகே, நீங்கள் ஆனால் மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி இத்தனை இத்தனை கொலை விஷயங்கள் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இத்தனை ஆண்டு காலமாக போலீஸுக்கு காவல்துறை இல்லை எப்படி இப்படி இந்த இவர் மேலே வழக்குகள் கிட்டத்தட்ட 59 வழக்குகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-16 குண்டாஸ் போட்டிருக்காங்க. நிறைய வழக்குகள் இருக்குது, நிலுவையில் இருக்குது, எல்லா வழக்குகள் இருந்துட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரு இந்த எல்லாமே ஒரு அடிக்ஷன் தான். நான் இதை எப்படி யதார்த்தமாக இது சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். நான் கூட ஒரு சமீபத்தில் ஒரு பிரபலமான ஒரு ரவுடியை ஒரு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கோர்ட்டில் சந்தித்து பேச ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலைப்பா, நம்மளுடைய துறை சார்ந்து சந்தித்து அவங்ககிட்ட சும்மா பேசணும். பேசும்போது கேட்குறோம், இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி கொலை இதை பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் விட வேண்டியதானே, நல்லா தானே இருக்கீங்க வசதிகளோட, இதெல்லாம் ஒதுங்கிட்டு எதனால் வேறு ஊருக்கு போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம், இல்லை போலீஸ்கிட்ட எழுதி கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம சும்மா யதார்த்தமான ஒரு இதை கேட்கும்போது அவர் உண்மையிலே அவர்கிட்ட இருந்த அந்த பதிலை நான் எதிர்பார்க்கல. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஆனால் இல்லைண்ண, நமக்கு கொலை பண்ணுறது தானே பிடிக்குது, அது ஒரு டேஸ்ட்டுண்ணே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை அவங்ககிட்ட நம்ம வேறு எதுவும் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே அவங்க தன்னை உட்படுத்திக்கிறாங்க. இப்போது காக்கா தொப்பு பாலாஜி வந்து ரவுடின்னு சொல்லப்பட்டது, அவர் கொலை செஞ்சாரா செய்யலையாங்கிறது அப்புறம் என்ன சொல்லுங்க, நமக்கு இருக்கிற நியூஸை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது, சட்டம் என்ன சொல்லுதோ, போலீஸ் தரப்பு என்ன சொல்லுதோ, நீதிமன்றம் சொல்கிறதா நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னொரு ஒரு வகையிலையும் நம்ம இவரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை எப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பார்க்க போனால் அந்த சைடில் இருக்கிற மக்களை ரொம்ப நல்ல மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 காலமாக எந்த விதமான இந்த ரவுடிசத்துக்குள்ளே இன்வால்மெண்ட் இல்லாமல் தான் இருக்காங்க. சந்திரபுரம் 2021 இவர் மேலே வழக்கு எதுவும் வழக்குகள் இல்லை. ஆனால் இவருக்கு நிறைய எதிராளிகள் இருக்காங்க. இவர் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், பிரபலமாக சம்பவம் செந்தில்னு தேடிக்கிட்டு இருக்கிற தேடப்பட்டிருக்க குற்றவாளி வந்து இவருக்கு நேர் எதிராளியாக இருக்கிறாரு. இவரை வந்து இவரை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு இங்கே வந்து மவுண்ட் ரோட்டில் வந்து பெட்ரோல் பாம்பெல்லாம் அடித்து அட்டாக் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இவரும் சிடி மணிங்கிற அவர் ஒரு பிரபல ரவுடி, இவங்க ரெண்டு பேரும் காரில் இருக்கும்போது பெட்ரோல் பாம்பு வீசுகிறாங்க, இவங்க தப்பிச்சிட்றாங்க. ஸோ சம்பவம் செந்தில்ங்கிறது இவர் நேரடி எதிராளியாக இருக்கிறா கருதப்படுகிறது. இவருக்கும் நிறைய இந்த மாதிரி பெரிய கூட்டாளிகள்லாம் இருக்காங்க, பிரபலமான ரவுடிகள். அந்த பக்கம் தென் மாவட்ட பக்கம் காக்கை வீரனுங்கிற மாதிரி ஆட்கள், அப்புறம் சிடி மணி, இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இவங்களோடையும் இருக்கிறாங்க. இது எப்படின்னா, இது ஒரு நீங்கள் சினிமாவில் காமிக்கிற மாதிரி தான், இந்த ஒரு 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 வார் மாதிரி அந்த ஒரு இடத்த பிடிக்கணும். மெயின் வடசென்னை வந்து ஒரு லேபர் ஏரியா, அந்த லேபர் ஏரியாவில் பணம் வந்து நிறைய இடத்துல புழங்கக்கூடிய இடம். ஒன்று ஹார்பார், துறைமுகம் தகுதியில் இருக்கிற இடம். அதுக்கப்புறம் மின்ட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த லாரி டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும். அங்கே பணம் அன்றாட வருமானங்கள் லட்சக்கணக்கில் வருது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூட் செட்டு, இந்த வியாசர்பாடி சைடில் ரயில்வே கூட் செட்டு, எல்லா இடத்துலையும் பணம் புழங்குற இடம். இந்த ரவுடிசோங்கிற ஒரு பெரிய அடையாளத்தில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் படுத்த முடியும். அதே மாதிரி நெகட்டிவ் வியாபாரங்கள் நிறைய உண்டு உங்களுக்கு, அந்த மாதிரி ட்ரக் பிஸ்னஸ்ஸு, இல்லீகல் வேறு சில பிஸ்னஸ், இது எல்லாமே என்னது, ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரபலமான ரவுடி வந்து இதற்கு பின்புலமாக இருந்து செயல்படுவாங்க. இதில் அவங்களுக்கு அபரீதமான பணம் வருங்கிறது ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு இந்த மாதிரி அபரீதமான பணம் வரும்போது ஒரு பணம், அதற்கேற்ற புகழ், இவங்களுடைய பெருமைகள் வந்து பேசப்படுகிறது அப்படிங்கிறது. அதை எல்லாத்த விட என்னென்னா, சினிமா வந்து ரவுடியை ஹீரோவாக காமிக்கிறது. இப்போ நம்ம வெற்றிமாறன் நல்லா வந்து படம் எடுக்கிறாரு. எவ்வளோ சமூகம் நல்ல படம் எடுக்காமல் ரவுடி சத்தை உயர்த்தி உயர்த்தி படம் எடுக்கும் போது, இங்கிருந்து வளரக்கூடிய இளைய தலைமுறைகள் ஏழ்மை நிலைய கூடியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு ரவுடியாக இருந்தால் தான் நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய உயர்வாக இருக்கும், அடித்தா தான் நம்ம ஆள் அப்படிங்கிற ஒரு மனோரீதியாக வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த ஒரு ரவுடிகள் உருவாகிறதுக்கான அடிப்படை காரணியாக இருக்குது. நம்ம எவ்வளோ தான் அட்வைஸ் பண்ணனாலும், நல்ல ஒரு நல்ல நிலையில் இருக்கிற யாருமே வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து எப்பவுமே ரவுடிசத்துக்குள்ளே போகிறது கிடையாது, ரொம்ப சொற்பமானவர்கள். ஆனால் ஏழை எளிய மக்கள், அந்த குழந்தைகள் வளர்கிற பருவத்தில் வசதி வாய்ப்புகளை அனுபவிக்காதவங்க ஏதோ ஒரு வகையில் ரவுடிசம்ங்கிற ஒரு இந்த சித்தாந்த யாராவது உள்ள பூத்த சினிமா வாயிலாகவோ இல்லை அங்கே இருக்கிற இவருக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சில ரவுடிகளையோ பார்க்கும்போது அதுதான் நம்மளுடைய வாழ்வியல் பயணத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் அவங்களை ஏற்படுத்தி கொண்டு அது வழியாக தான் வெளியே வராங்க. இப்போ நீங்கள் சின்ஸ் வட சென்னையில் இருக்கனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் ரவுடிகள், வட சென்னை போன்ற திரைப்படங்கள்லாம் நீங்கள் பேசுகிறனால படங்கள்லையும் சரி, இப்போ வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறது எப்படின்னா, இந்த ரவுடிசம் உருவாகிறதே வந்து அடக்குமுறையும் அதிகார தாக்குதல் மூலமாக தான் இந்த ரவுடிசங்கள்லாம் உருமாறுது அப்படின்னு நம்ம திரைப்படங்களில் பார்க்குறோம், இல்லை சில வாயிலாக நம்ம கேள்விப்படுறோம்.
அது உண்மையா இல்ல முழுக்க முழுக்க பணத்திற்காக மட்டுமே இவங்கெல்லாம் மாறுறாங்களா? இல்ல அப்படி நம்ம வந்து அதாவது பல வழியில நம்ம அதை சொல்லலாம். ரவுடி உருவாகிறதுக்கு ஒரு காரணம் மட்டும் இருக்காது. முதல்ல ஒரு ரவுடி உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம் குடும்ப சூழ்நிலை. குடும்ப சூழ்நிலை தான், ஏழ்மையான குடும்பம் இருக்கும், முரண்பாடான அவங்க அப்பா இருப்பாங்க, இல்லை முரண்பாடாக அன்னை இருப்பாங்க, என்ன இவருடைய சகோதரர்கள் இல்லை சண்டை கிண்ட போட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை இவங்க அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்தில் ஏதோ ஒரு சின்ன சண்டை நடக்கும், அந்த சண்டைக்கு இவங்க போய் என்ட்ரி ஆவாங்க, அந்த என்ட்ரியில் இவங்க ஒரு சின்ன சண்டை போடும்போது அதுலேருந்து இவங்களுக்கு சில புகழ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏரியாக்குள்ள. ஸோ அதை தொடர்ந்து தான் முதல் அடிப்படையாக எடுத்ததுமே எந்த ரவுடிசமும் பணத்துக்காக உடனே ரவுடிசத்துக்குள்ளே வர்றது கிடையாது. அடிப்படை ரவுடிசங்கிற சித்தாந்தம் பணத்தை அடிப்பு வச்சு வராது. ஆனால் அந்த டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு புகழ் தான், முதல்ல ரவுடிங்கிற ஒரு புகழ் கிடைக்கும் போது அதை தொடர்ந்து இவங்களை கேப்சர் பண்ணி இவங்களை பயன்படுத்தக்கூடிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், புரியுதுங்களா, வேறு சில ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களை பயன்படுத்துவாங்க, அப்போ தான் அந்த பணம் உள்ளே வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை அந்த பொசிஷனை இவங்க வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நல்லது கெட்டதுங்கிற ஒரு பாரபட்சமின்றி இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. எந்த ரவுடியுமே எடுத்ததும் கூலிப்படையாக மாறது கிடையாது. தனக்கு பிடிக்காதவங்க கூட சண்டை போடுவான், இல்லை எதிராளி கூட சண்டை போடுவான், இல்லை வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களை கிண்டல் பண்ணாங்க, சகோதர சகோதரியை கிண்டல் பண்ணினாங்கங்கிறதுக்காக ஒரு சண்டை போடக்கூடிய சூழ்நிலை வந்து வரும். அப்படி தான் வந்து முதல் சண்டையே உருவாங்க. எந்த ரவுடிக்கிட்ட கேட்டாலும் இந்த ஒரு காரணங்களை வச்சு தான் வருவாங்க, இல்லை ஏழ்மை சூழ்நிலை ஏதோ ஒன்று. ஆனால் அதற்கப்புறம் இந்த வசதி வாய்ப்புகள் வந்து ரெண்டாவது பட்சமாக உள்ளே வருது. இதை தக்க வச்சுக்க பார்ப்பாங்க. அப்போ தக்க வைக்கும்போது அபரிதமான பணமும் உள்ளே வர ஆரம்பிச்சிருது, புகழும் சேர்ந்து உள்ளே வரும்போது இவங்க இந்த இடத்துலேருந்து வெளியே வரமாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய இது. இப்போ மேற்கொண்டு இந்த காக்கா தோப்பு பாலாஜியை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்? இப்போ இவரை பற்றி சொல்லப்போனால் இவர் வந்து இப்போ கரண்டில் இந்த ரவுடிசத்தில் இல்லை. கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய உடலை கூட தானமாக எழுதி கொடுத்துருக்கிறார் ஸ்டான்லிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அறக்கட்டளை, செட்டியார் அறக்கட்டளை ஒன்று வச்சுட்டு நிறைய கொஞ்சம் அவங்க ஏரியாவிலெல்லாம் அடிக்கடிக்கு நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதா தகவல் வருது. அப்படி பார்க்கும்போது இந்த கரண்ட்லே இல்லை, இவர் இப்போதைக்கு கரண்ட்லே இல்லாத ஒரு ரவுடியாக தான் நம்ம பார்க்குறோம். அதாவது கோர்ட்டில் போய் கையெழுத்தும் போட்டுட்டு இருக்கிறார், கையெழுத்து ரெகுலராக இவருடைய கேஸுக்காக கோர்ட்டெல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வருது. ஓகே. ஸோ இப்போ நீங்களுமே நான் கேள்வி கேட்டப்போ நீங்கள் உங்களோட பதில் என்னவா இருந்ததுன்னா, இப்போ ரீசன்ட் என்கவுண்டர்ஸ் மக்கள் ரவுடியை விரும்புறதில்லை, ஏற்புடையதாக தான் மக்கள் பார்க்குறாங்கன்றதுலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் வந்துச்சுன்னு வைங்களேன், ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷனு இல்லை உங்களை மாதிரி தனிப்பட்ட ஆல் இந்தியா பிரஸ் மீடியா மாதிரி நிறைய சங்கங்கள், உங்களை போன்ற நிறைய சங்கங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பட் இப்போ உள்ள ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு எதிர்ப்போ இல்லை போராட்டமோ இல்லை இந்த என்கவுண்டர் ஆச்சுன்னா 10 out of 11 தான் எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி போராட்டங்கள் நம்ம பார்க்கறது இல்லை, அகேன்ஸ்டாக யாருமே இப்போ காவல்துறைக்கு அகேன்ஸ்டாக இல்லை இந்த என்கவுண்டர் தவறுன்றது யாருமே சொல்கிறது இல்லை. இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு இல்லை, அப்படி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா என்கவுண்டர் வந்து நம்ம தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆசை தம்பி கபிலன் அப்படி நிறைய என்கவுண்டர் தொடர்ந்து இப்போவே இந்த வருஷமே ஒரு 5-6 என்கவுண்டர் உங்களுக்கு உளுந்துருச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்ப்பு இல்லை நல்லா சொல்ல முடியாது. எதிர்ப்பு இது இப்போ இன்றைக்கி நடந்திருக்கு இல்லைன்னு ஒரு வார காலகட்டத்தில் அவங்க கண்டிப்பாக ஒரு ஹியூமன் ரைட்ஸுக்கு போயிடுவாங்க, ஹியூமன் ரைட்ஸ் கண்டிப்பாக போவாங்க, போகத்தான் செய்வாங்க. யாராவது ஒரு வழக்கறிஞர்கள் இது சம்பந்தமாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணத்தான் செய்வாங்க. இதிலெல்லாம் ஒன்றும் அது அடிப்படையாக அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இது ஒரு நம்ம இந்தியா ஒரு அற்புதமான ஒரு ஜனநாயக நாடுங்கும் போது மரண தண்டனை இருக்கக்கூடிய நாடு இருந்தாலும், ஆனால் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிமன்றமே ஒருத்தனுக்கு எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய ஃபார்மாலிட்டிஸ் உண்டு. எப்படியாவது பல விதத்தில் அந்த மரண தண்டையிலேருந்து அவனை மீட்டெடுக்கிறதுக்காகனான முயற்சிகள் எல்லாருமே பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கங்கிறது தான் நிதர்சனம். அப்படி தான் நம்மளுடைய சட்டம் வடிவமைக்கப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு என்கவுண்டருங்கிறது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய ஆதங்கம். காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நம்ம கோயம்புத்தூர் சில இடங்கள்லாம் வந்து ஒரு குழந்தைகள் வந்து பாலியல் பண்ணால் அதெல்லாம் வந்து என்கவுண்டர் நடந்திருக்கு இல்லை எப்படியோ அப்புறப்படுத்திடுவாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அந்த மனிதன் வந்து வாழத்துக்கு தகுதி இல்லாதவன் போயிடுறான். இப்போ இதே மாதிரி ரவுடிகளும் வாழ தகுதி இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்கு தான். இருந்தாலும் இவங்களுடைய நமக்கு இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறத நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ண முடியும். இப்போ நீதிமன்றம் ஒன்று தான் வந்து அதற்கான வந்து விடிவு தீர்வே அதுதான். நீதிமன்றம் தான் அதை விதிக்க முடியும். ஒரு மனிதன் இறக்கணும், ஒரு அவனை வந்து வாழக்கூடாது, அவன் இந்த நான் இருக்கக்கூடிய தகுதி இல்லாதவங்கிற ஒரு தண்டனை மரண தண்டனை விதிக்கிறதுக்கான முழு அத்தாரிட்டி வந்து நீதிமன்றம் மட்டுமே. அந்த என்கவுண்டரை நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு கால் இந்த மாதிரி என்கவுண்டர் நியாயமான என்கவுண்டராக இருந்து காவல்துறையினுடைய அறிக்கை முழுக்க முழுக்க உண்மையாக இருந்துருச்சுன்னா கூட இது வந்து ஒரு ஹீரோயிசமாகி அடுத்தடுத்து வரக்கூடிய உயர் அதிகாரி இதை ஃபாலோ பண்ணுறதா
ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு என்கவுண்டர் பண்ணால் தான் நம்மளை வந்து ஒரு ஹீரோவாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கெல்லாம் வரும். ஏன்னா இப்போ இருக்கிற கமிஷனர் அருண் வந்து கண்டிப்பாக பதவி ஏற்கும்போதே சொன்னார், கமிஷனர் வரக்கூடிய அருண் சார் வந்து என்ன சொன்னார், நான் ரவுடிகள் மொழியில் தான் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொன்னார். பட் ரவுடிகள் மொழிகளில் பேசுவேங்கிறது வந்து கண்டிப்பாக இல்லீகல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கக்கூடாது. ரவுடிகள் பண்ணுறது எல்லாமே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அவர் கமிஷனருங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஒரு அற்புதமான ஒரு மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய ஆதங்கம். அதனால் அவரும் கவனமாக செயல்படணும். இந்த என்கவுண்டர் இப்போ ஏன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர்னால இப்போ ஹியூமன் ரைட்ஸுக்கு போகும்போது இதே காவல்துறையினர் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. நம்மளாம் நிறைய காவல்துறையினரை பார்த்துருக்கோம், அந்த மாதிரி சில இதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அலைஞ்சி 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 அந்த அதிகாரிகளுடைய வாழ்வியலே பாலாகி போகக்கூடியவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ இதை வந்து அதான் நம்மளால் வந்து ஜஸ்டிஸ் பண்ண முடியல. அதாவது இந்த என்கவுண்டர் இப்போ நம்ம முன்னாடி இப்போ சொன்னது தான், திருவேங்கடம் அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இதை நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ இந்த பாலாஜிங்கிறவர் கரண்ட்லி இல்லாத ஒரு ரவுடி, இவரை யாருமே இப்போ சமூகத்தில் கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பாலாஜின்னு பேர் ஒரு கேட்டால் கூட யாருக்கும் அந்தளவுக்கு பிரபலமாக இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ அவரை என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. கடைசியாக நீங்கள் காவல்துறைக்கும் இது மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? காவல்துறை மக்களுடைய நண்பனாக இருக்கணும்னு சொல்கிறோம். கண்டிப்பாக நண்பனாக இருந்தால் சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்ப்பே காவல்துறையின் மேலே ஒரு மக்கள் நண்பனாக இருக்கணும். ஆனால் பலமுறை நம்ம காவல்துறையை பார்க்கும்போது சில ஆதங்கத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இன்னும் நட்புங்கிறது இன்னும் நல்லா நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மக்களோட இன்னும் காவல்துறை நட்பாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஒரு சாமானியனை போல் காவல்துறை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு சாமானியனுக்கு தான் காழ்ப்புணர்ச்சி பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் காவல்துறைக்கு அந்த மாதிரி ஒரு சாமானியன் மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது, ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடாது. ஏன்னா காவல்துறை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எனக்கு கேட்டால் ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு துறை அது. அதில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மக்களுடைய நம்பிக்கை, காவல்துறை மக்களுடைய நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது மக்கள் காவல்துறையை பார்த்து அச்சப்பட்டுறக்கூடாது. ஒரு சாமானியன் காவல்துறையை பார்த்து அச்சப்படக்கூடாது. என்ன சொல்லுங்க, அவனுக்குரிய உரிமைகள் அத்தனையும் வந்து காவல்துறை தடுக்கவோ மறுக்கவோ கூடாது. ஏன்னா பல சம்பவங்கள் நமக்கு வந்து காவல்துறை செய்யும்போது கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்குது. கருத்துரிமை சுதந்திரங்களையெல்லாம் காவல்துறை நசுக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்குது. ஏன்னா காவல்துறையை இன்னும் மக்கள் நம்புகிறாங்க. அதனால் காவல்துறை கவனமாக மக்களுக்கு வதம் முழுக்க முழுக்க மக்களுக்கு நண்பனாக இருக்கணுங்கிறதான் இங்கே நம்மளுடைய வேண்டுகோள். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.